இன்புறுகும் துவாமை இல்லாக்கும் யார் மாட்டும் இன்புறுகும் இன்சொல் அவர்க்கு இன்சொல் பேசி எல்லோரிடமும் கனிவாக பழகுவோருக்கு நட்பில் வறுமை எனும் துன்பம் இல்லை. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுக்க போறோம். அதுதான் வீடியோவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா, நாங்க வந்து அங்க 8 மணிக்கு வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு நாங்க அங்க போனோம். ஆனா வந்து அங்க நினைச்சோம் வீட்ல இருந்து 7 மணிக்கே கிளம்பலான்னு. 7 மணின்னு சொல்லிட்டு இப்ப மணி வந்து 7:20 ஆயிருச்சு. எப்போதும் நாங்க இதே மாதிரிதான் ஒரு டைம் சொல்லுவோம், ஆனா போது சேர்ற டைம் வந்து வேற. நான் அங்க போயிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னு உங்ககிட்ட காட்டுறேன். பால் கோடை எடுக்கிறதுக்கு விநாயகர் கோவில் இருந்து இன்னொரு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து வேற கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல இருந்துதான் வந்து பால் குடம் எடுத்துட்டு போனோம். என்னால வந்து பால் குடம் எடுக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பாக்கலாம். 9 மணிக்கு தான் பால் குடம் எடுக்கணும்னு இருக்காங்க. இப்ப மணி வந்து 8:25. இதுல வந்து சாம்பார் பைத்தங்கா அப்புறம் மாங்காய் பச்சடி இதெல்லாம் தான் நான் இப்ப சாப்பிட போறேன். நாங்க வந்து இந்த ரோட்டு கடையில வந்து ஒரு பானிபூரி வாங்கினோம். போன வாட்டி விநாயகர் சதுர்த்தி வந்து என் வீட்டுல நான் செலிப்ரேட் பண்ணேன். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இந்த வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து எங்க குடும்பத்தோட நாங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து பால் கொடை செலுத்தி செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு எண்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. பை கேண்டிஸ்.